ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வியர் வர்ணா ஃப்ரம் சிறுமுகை கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக். நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது போச்சம்பள்ளி இக்கா டைப்ஸ் ஆஃப் சில்க் சாரீஸ் தாங்க. வாங்க ஒவ்வொரு சாரியாக பார்த்துடலாம். இப்போ பார்க்க போகிறது எல்லாமே ஹேண்ட்லூம் மேடுங்க, பியூர் சில்க் சாரீ. ஒவ்வொரு சாரீ கூடையும் கட்டாயம் சில்க் மார்க் டேக் வந்துடுங்க. ஃபர்ஸ்ட்டு சாரீ நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ஆனியன் கலருங்க, அதாவது பிங்க் கலர் தான். பாடி ஆஃப் சாரீ பிங்க் கலரில் இருக்கும், லைட் பிங்க்கு டபுள் ஷேடுங்க. பளு அண்ட் ப்ளவுஸ் இங்க் ப்ளூங்க. இந்த டிசைன்கிறது வந்து பாடி ஃபுல்லாகவுமே வருங்க. ஏன்னா இது வந்து வியூ பண்ணுறதுக்கு முன்னாடியே த்ரெட்லேயே நம்ம டை பண்ணிடுறதுனால ஃபுல்லாகவுமே இருக்குங்க. பாடி ஃபுல்லாகவுமே இந்த டிசைன் வந்துடும். வியர் பண்ணோம்னா ரொம்ப கிராண்டாக இருக்குங்க இந்த சாரீஸ். நெக்ஸ்ட் சாரீ, இந்த சாரியோடைய ப்ரைஸ் 6500 வித் ஃப்ரீ ஷிப்பிங்கில் ஆல் ஓவர் இந்தியா உங்களுக்கு கிடைக்குங்க. இப்போ பார்க்குறது பாடி ஆஃப் சாரீ வந்து மேங்கோ எல்லோ. பலூன் ப்ளவுஸ் இங்க் ப்ளூங்க. ஸோ இதில் பாருங்கள், டாப் அண்ட் பாட்டமில் வரக்கூடிய டிசைன்ஸ் வந்து ரொம்பவுமே அழகாக இருக்குது. 6500 வித் ஃப்ரீ ஷிப்பிங்கில் உங்களுக்கு ஆல் ஓவர் இந்தியா கிடைக்குங்க. இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங் அவைலபிளாக இருக்குதுங்க. இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங்க்கு ஷிப்பிங் சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா வருங்க. ஸோ இதில் பாருங்கள், நம்ம ஆல்ரெடி நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம், கொஞ்சம் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கோம். டிசைன்ஸ்லேயும் சரி, நிறைய கலர்ஸ்லேயும் சரி, நிறைய வந்து நம்ம இப்போ நிறைய மாற்றிட்டே வந்துட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதே மாதிரி இந்த போச்சம்பள்ளியில் இந்த டைப்லேயும் நம்ம இப்போ புதுசாக போட்டிருக்கோங்க. லாஸ்ட் டைம் ஒரு சாம்பிள் மட்டும் காட்டியிருந்தேன், இப்போ இதுலேயும் கலர்ஸ் வந்திருக்குங்க. டாப் அண்ட் பாட்டமில் வந்து டெம்பிள் பார்டர் வந்த மாதிரி இருக்குது. இதில் பளு அண்ட் ப்ளவுஸ் வந்து மெஜந்தா கலருங்க. பாடி வந்து கொஞ்சம் மல்டி கலரில் இருக்கும். எல்லோ இருக்கிறது ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குங்க இந்த சாரீக்கு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறோம், இதில் பாடியில் க்ரீன் கலருங்க. பாடியில் கீழே பாட்டம் போர்ஷன் பார்த்துட்டிங்கன்னா ஒரு டர்னிங் ஒர்க் மாதிரி வந்திருக்கும். பளு அண்ட் ப்ளவுஸில் என்ன கலரோ அதே கலரில் கீழே ஒர்க் வந்திருக்கும். பளு அண்ட் ப்ளவுஸ் ராணி பிங்க். எல்லாமே ஹேண்ட்லூம் மேடுங்க, பியூர் சில்க்குங்க. ஸோ இந்த போச்சம்பள்ளி இக்கா டைப்லேயே பார்த்துட்டிங்கன்னா லோ பட்ஜெட்லேயே சாரீ இருக்குது. அது வந்து பார்த்துட்டிங்கன்னா காட்டன் சாரியாக இருக்கும், இல்லை பாலிஸ்டர் காட்டனாக இருக்குங்க. ஸோ அந்த சாரீஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு லோ ப்ரைஸில் கிடைக்கும், பட் குவாலிட்டி வந்து எப்படி இருக்குன்னு தெரியாது. இது வந்து பியூர் சில்க் சாரீங்க, அது ஹேண்ட்லூம் கைத்தறியில் நெசவு பண்ண சாரீங்க. இப்போ நம்ம பார்க்குறது பளு அண்ட் ப்ளவுஸ் ராணி பிங்க். பாடி வந்து டபுள் ஷேட் கலருங்க, ஒரு கிரே அண்டு எல்லோ இந்த ரெண்டு காம்பினேஷனில் இருக்கும். வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் பிக்சர் சென்ட் பண்ணி புக் பண்ணிக்கலாங்க. புக் பண்ணுங்கன்னே நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், அவைலபிளானு கேட்க வேண்டாங்க. ஏன்னால் நமக்கு வந்து ஒரு மெசேஜ் ரெண்டு மெசேஜ் வருது அப்படின்னா நீங்கள் அவைலபிள் கேட்டு அதுக்கப்புறம் அவைலபிள்னு சொல்லி புக் பண்ணுறதுக்கு டைம் இருக்கும். ஆனால் நம்ம போஸ்ட் பண்ணுறது போதே நமக்கு வந்து எக்கச்சக்கமான என்கொயரி வரும், நிறைய மெசேஜஸ் வரும். அப்படிங்கும்போது இப்போ உங்கள் நீங்கள் அவைலபிளான்னு கேட்டுட்டு கேட்கும் போது அவைலபிள் நான் சொல்லுவேன், அடுத்த மெசேஜ் வந்து அடுத்து யார் பண்ணியிருக்காங்களோ அவங்களது நான் ரிப்ளை பண்ணுவேன். ஸோ அப்படி ரிப்ளை பண்ணிட்டு வரும்போது அடுத்து நீங்கள் ரிப்ளை பண்ணும்போது என்னாகும் அப்படின்னா பேக்கில் தானே போவுங்க. அதனால தான் நான் சொல்கிறது, நீங்கள் வந்து அவைலபிளான்னு கேட்க வேண்டாம், புக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லலாம். அவைலபிள் கேட்டு நான் அவைலபிள்னு சொல்லி அதுக்கு நீங்கள் ரிப்ளை புக் பண்ணுங்க அப்படின்னு பண்ண சொல்லுவீங்க. அதுக்குள்ளே இடையில நான் கண்டிப்பாக ஒரு 50-60 மெசேஜ்னாவது நான் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் உங்களுடைய மெசேஜ் மறுபடியும் பார்க்க முடியும். அப்படிங்கும்போது இடையில எத்தனை பேர் வேணாலும் அந்த சாரியை புக் பண்ண சொல்லலாங்க. ஸோ அப்போ கேட்டது நீங்கள் தான் ஃபஸ்ட்டாக இருந்தாலுமே, ஆனால் உங்களுக்கு புக் பண்ண முடியாமல் போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறது பாடி வந்து கொஞ்சம் மல்டி கலர் தான், எல்லோ பிங்க் க்ரீனில் இருக்கும்.
பழுவன் ப்ளவுஸ் ப்ளூ கலருங்க. பாடி ஆஃப் சாரி ப்ளூ கலர், பழுவன் ப்ளவுஸ் டார்க் பிங்க், ப்ளவுஸ் நெக்ஸ்ட் சாரி பார்த்துடலாங்க. இதில் பளு அண்ட் ப்ளவுஸ் மெஷந்தா கலர், பாடி ஆஃப் சாரி ப்ளூ கலர், டபுள் ஷேடில் இருக்குங்க. இது இதுமே கீழே டர்னிங் ஒர்க் மாதிரி இருக்குங்க. இங்கே வந்து டர்னிங் ஒர்க் கிடையாதுங்க, அந்த மாதிரி பாட்டமில் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. அண்டு உங்களுக்கு 100% வேணும்னா மட்டுமே நீங்கள் வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணலாம், புக் பண்ணுங்கன்னு சொல்லலாம். உங்களுக்கு வந்து 0.001% டவுட் இருந்தாலுமே தயவு செஞ்சு புக் பண்ண சொல்ல வேண்டாங்க. ஏன்னா அட்லீஸ்ட் அதுக்கு யாருக்கு உண்மையாகவே வேணுமோ, 100% யாருக்கு வேணுமோ அவங்களுக்கு நாது அந்த சாரீ கொடுக்கலாம் இல்லைங்களா, அதுக்காக தான் நம்ம சொல்கிறோம். ஏன்னா சில பேர் வந்து வேணும்னு வரீங்க, பட் புக் பண்ணவும் சொல்லிடுறீங்க, அதுக்கப்புறம் எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை, ரிப்ளைவும் பண்ணுறது இல்லை, அப்புறம் இடையில கேன்சலிங் அந்த மாதிரியும் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கு டவுட் இருந்ததுன்னா நீங்கள் புக்கே பண்ண வேண்டாம், வேணுங்கிறவங்களுக்கு இந்த நம்ம சாரீ கொடுத்துடலாம். அதே மாதிரி கேஷ் ஆன் டெலிவரியில் சாரீஸ் வாங்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சாரீ பார்சல் வாங்கிக்கோங்க. உங்களுக்கு டவுட் இருக்குதுன்னா நீங்கள் புக்கே பண்ண வேண்டாம், அதுதான் நம்ம சொல்கிறோம். நீங்கள் டவுட் இருந்ததுன்னா தயவு செஞ்சு புக் பண்ணாதீங்க. அண்ட் நீங்கள் அவைலபிளாக இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு கேஷ் ஆன் டெலிவரியில் புக் பண்ணுங்கள். ஏன்னா எந்த டேட்டில் வரும் அப்படிங்கிறது எல்லாம் நம்ம வந்து முன்னாடியே ப்ரிடிக்ட் பண்ணி சொல்ல முடியாதுங்க. ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய போஸ்ட்மேன் எந்த டைமில் டெலிவர் பண்ணுவாங்கன்னு நம்மளால் சொல்ல முடியாது. அதனால தான் ஸோ கண்டிப்பாக நீங்கள் வாங்கிக்குவீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் கேஷ் ஆன் டெலிவரி புக் பண்ணலாங்க. அண்ட் நேரில் வர்றது இப்போ நம்ம அலோவ் பண்ணுறது இல்லைங்க. நேரில் இப்போ ஒரு பாஸ்ட் 1 மந்த்தாகவே நம்ம வந்து நேரில் யாரையுமே வந்து அலோவ் பண்ணுறதில்ல, சில பல காரணங்கள்னால நம்ம அவாய்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஆன்லைன் பர்ச்சேஸ் மட்டும்தாங்க இப்போது, கூடிய சீக்கிரம் நாங்கள் அனௌன்ஸ் பண்ணுவோம், அப்போ நீங்கள் நேரில் வந்தால் போதுங்க. இப்போ நேரில் வர்றது வேண்டாங்க, கேட்கவும் வேண்டாங்க. அண்டு கால் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம எடுக்க மாட்டோங்க. இதை தான் நம்ம ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லிகிட்ருக்கோம். ஏன்னா காலும் நிறைய வருது, மெசேஜஸும் நிறைய வருது. மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ்லேயே நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க. அண்ட் கால் பண்ணுறோம் எடுக்கலன்னு அதுக்காக திரும்ப திரும்ப கால் பண்ணுறீங்க. ஸோ நம்ம ஒருத்தர் வந்து அது எல்லாமே மேனேஜ் பண்ண முடியலைங்க அட் அ டைமில். ஸோ அதனால் தயவு செஞ்சு கால் பண்ணாமல் எந்த என்கொயரியாக இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை வரும். இப்போ பார்க்குறது டபுள் ஷேடுங்க, பலுவன் ப்ளவுஸ் ப்ளூ, பாடி கலர் வந்து பிங்கிஷ் ஆரஞ்ச். அண்ட் அதே மாதிரி கலருக்கும் மேக்ஸிமம் வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆகிறது இல்லைங்க. சேம் எப்படி பிக்சரில் நீங்கள் பார்க்குறீங்களோ அதே தான் உங்களுக்கு கிடைக்கும். சில டபுள் ஷேடு இருக்கக்கூடிய கலர்ஸ் மட்டும்தான் என்ன ஆகுதுன்னா ஒரு 5% டிஃப்ரென்ஸ் வருது. ஸோ அதுக்காக தான் நம்ம ஒவ்வொரு தடவையும் இன்சிஸ்ட் பண்ணுறோம், வீடியோவையும் பார்த்துருங்க, வீடியோ ஃபோட்டோ ரெண்டையுமே ஒரு தடவை கம்பேர் பண்ணி பாருங்கள் அந்த கலருக்காக. இது டபுள் ஷேடு தாங்க. இப்போ மேக்ஸிமம் இந்த போச்சம்பள்ளியை பொறுத்த வரைக்கும், போச்சம்பள்ளி ஸ்டைலில் பொறுத்த வரைக்கும் டபுள் ஷேடில் தாங்க வரும். ஏன்னா நம்ம இடையில மல்டி கலர் வரணும் அப்படிங்கிறதுனால, அந்த டிசைன்ஸ் எல்லாம் நல்லா தெரியணும் அப்படிங்கிறதுனால நம்ம காம்பினேஷனில் போடும்போது, அதாவது டிஃப்ரெண்ட் கலர் காம்பினேஷன்ஸில் போடும்போது
இந்த மாதிரி டபுள் ஷேடில் தாங்க வருது. இது வந்து எல்லோ அண்ட் ஒரு மாதிரி பிங்க் அந்த இதில் வந்துருக்குங்க டபுள் ஷேடு. நெக்ஸ்ட் சாரி பாடி ஆஃப் சாரி எல்லோ கலர் பலூன் ப்ளவுஸ் இங்க் ப்ளூ. மேக்ஸிமம் இந்த போச்சம்பள்ளி இக்கா டைப் சாரீஸில் எல்லாமே வந்துட்டு டபுள் ஷேடில் தாங்க இருக்கும். அண்ட் இந்த சாரீஸ் எல்லாமே வந்து 4-ply த்ரெட் ஒர்க்குங்க. சாரீ குவாலிட்டி நல்லா இருக்குங்க. அண்டு இன்னொன்று சொல்லிக்கிறேன், ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்கு அப்படின்னா அந்த சாரீ, அதாவது தறியிலேருந்து ஃப்ரெஷ்ஷாக வந்த சாரியை உடனே நம்ம டிஸ்பிளே பண்ணிடுறோம் அப்படின்னா கண்டிப்பாக உடனே டிஸ்பிளே பண்ணி உடனே புக் ஆகி உங்களுக்கு நேரில் உடனே வித்தின் அ வீக் வந்து தறியிலேருந்து டைரெக்டாக உங்கள் கைக்கு வருது அப்படிங்கும்போது கொஞ்சம் லிட்டில் ஸ்டிஃபாக தாங்க இருக்கும். அண்ட் இந்த மழை காலத்தில் கொஞ்சம் நெய்யறதே கொஞ்சம் சிரமமாக தாங்க இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தாங்க இந்த சாரியும் வரும். இப்போ நீங்கள் பார்க்குறது லைட்டு க்ரீன் கலர் ஷேடுங்க. இப்போ நாம் பார்க்குறது சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷனுங்க. கண்டிப்பாக இந்த சாரிக்கு எக்கச்சக்க என்கொயரி வரும் அப்படிங்கிறது எனக்கு இந்த சாரியை பார்த்தாலே தெரியுது. பார்ப்போம் எத்தனை பேர் வாங்குகிறாங்க, அதாவது எத்தனை பேர் இல்லை, ஒருத்தருக்கு தான் இந்த சாரி கிடைக்கும், எத்தனை பேர் மிஸ் பண்ணி எத்தனை பேர் நம்மளை வந்து திட்ட போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம வாட்ஸ்அப்பில் பார்த்துக்கலாம். ஏன்னா ஒரு சாரி தாங்க இது இருக்குது. ஸோ ஒரு சாரி இருக்குது, ஒருத்தருக்கு தான் கொடுக்க முடியும். பாடி ஆஃப் சாரி வந்து ஒயிட்டுங்க. ஒயிட்டில் அந்த பிங்க் டிசைன் சூப்பராக இருக்குது. பலூன் ப்ளவுஸ் மெஜந்தா கலர். 6500 இந்த சாரி உங்களுக்கு கிடைக்குங்க. பார்ப்போம் யார் அந்த அதிர்ஷ்டசாலி ஃபஸ்ட்டாக புக் பண்ண சொல்லி அந்த சாரியை வாங்க போகிறதுன்னு பார்க்கலாம். அண்ட் எத்தனை பேர் அது மிஸ் பண்ணுவாங்க, கேட்டு கிடைக்கல அப்படின்னு இருக்கிறதையும் பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது பலூன் ப்ளவுஸ் இங்க் ப்ளூ. அண்ட் சேம் சாரிலேயே வந்து பார்த்துட்டிங்கன்னா வருங்க கலர் வந்து, இது வந்து ஃபஸ்ட்டு பீஸ் அப்படிங்கிறதுனால இப்போ ஒரு பீஸ் மட்டும் வந்திருக்கு, அதுலேயே வந்து இன்னும் வரும். ஸோ அது வந்து நெக்ஸ்ட் டைம் அப்டேட் பண்ணும்போது தான் அந்த சாரி போட முடியும். ஏன்னா தறியிலேருந்து இன்னும் வரலிங்க, வந்தால் தான் அதுக்கப்புறம் தான் போட முடியும். நம்ம டெய்லி வந்து தறியிலேருந்து சாரீஸ் வந்து வாங்குறது இல்லைங்க. ஏன்னா கொண்டு வந்து அவங்களாலையும் கொடுக்க முடியாது, நம்மளும் போய் டெய்லி வாங்க முடியாது. ஸோ வீக்லி ஒன் டே மட்டும்தாங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அந்த ஒன் டேயில் தான் தறிக்காரவங்க கொண்டு வந்து கொடுக்குறதும், சில இடத்துக்கு நாங்களே போய் கலெக்ட் பண்ணுறதும். இப்போ இந்த வீடியோவில் என்ன உங்களுக்கு காட்டுறோமோ அதை மட்டும் என்கொயரி பண்ணுங்கள், இது மட்டும் அவைலபிளுங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது டபுள் ஷேடு பிங்க் அண்ட் எல்லோ காம்பினேஷனில் இருக்கக்கூடியது. அண்ட் மேக்ஸிமம் எல்லா வீடியோஸ்லேயுமே அதுதாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த சாரீ காட்டுறேன்னா இந்த டிசைன்லேயே எல்லோக்கு பதிலாக பிங்க் இருக்குங்களா, எல்லோக்கு பதிலாக மெஜந்தா கலர் இருக்குங்களா அப்படின்னு கேட்க வேண்டாங்க. ஏன்னா இந்த சாரீ இந்த டிசைனில் இது மட்டும்தாங்க இப்போதைக்கு இருக்குது. இதில் பல்லுவன் ப்ளவுஸ் ப்ளூ கலர், பாடி கலர் வந்து எல்லோ க்ரீன் அண்ட் ஆரஞ்சில் இருக்கும். கீழே பாருங்கள் பார்டர் மட்டும் ரொம்ப பெருசாக நம்ம இப்போ டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கோம். டாப்பில் இருக்கிறத விட பாட்டமில் கொஞ்சம் பெருசாக அந்த பீகாக்ஸ் வந்து 2 peacocks வந்து ஜாயினாக இருக்கிற மாதிரி பண்ணியிருக்கோம். நிறைய பேர் டிஃப்ரெண்ட்டாக வேணும், நீங்கள் வந்து ஒரே மாதிரி காட்டுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடாதுங்கிறதுக்காகவே நிறைய இப்போ சேஞ்ச் பண்ணியிருக்கோங்க. நிறைய டிசைன்ஸ் வந்து கார்டு பஞ்ச் பண்ணி வச்சுருக்கோம். எல்லாமே வந்து இப்போ ஒவ்வொன்றா கொடுத்துட்ருக்கோம். மாற்றி மாற்றி வந்துட்டே இருக்குங்க டிசைன்ஸு. ஃபர்தர் வீடியோஸில் நீங்கள் நல்லாவே நோட்டீஸ் பண்ணுவீங்க. அண்ட் இது வந்து கைத்தறிங்க. கைத்தறியில் சாரீஸ் வந்து நெய்யறது அப்படின்னா ஒருத்தர் வந்து அதில் உட்காந்து வேலை செய்யணும். ஒருத்தர் உள்ளே உட்காந்து வேலை தறியில் உட்காந்து நெய்யறதா இருந்தாலுமே கூட கண்டிப்பாக 1 or 2 peopleஸோடைய ஹெல்ப் வேணுங்க. அப்படி தான் பண்ண முடியும். ஒரே ஒருத்தர் மட்டுமே இந்த தொழிலை வந்து பண்ண முடியாது, தறியில் வந்து உட்காந்து நெசவு பண்ணி எடுத்துட முடியாது. கண்டிப்பாக இன்னொருத்தரோடைய ஹெல்ப்னால் அட்லீஸ்ட் வேணும். அண்டு
இந்த சாரீ வந்து நெய்யறதுக்கு கண்டிப்பாக குறைஞ்சபட்சம் நான் அது ஒரு நாளுங்க. நான் சொல்கிறது காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் அவங்க விடாமல் உட்காந்து நெசவு பண்ணி எடுத்தாங்கன்னா ஒரு சாரீ. அதில் இடையில அவங்களுக்குன்னு பர்சனல் ஒர்க் இருக்கும், இல்லை ஏதாவது ஒரு ஒர்க்குன்னாது வரும். அந்த மாதிரியெல்லாம் சில பல பர்சனல் வேலைகள் இருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு நாளில் நெசவு பண்ண முடியாதுங்க. அண்ட் இந்த மாதிரி சாரீ, அதுவும் இது போச்சம்பள்ளி டைப் சாரீயெல்லாம் ஒரு நாளுங்கிறது சாத்தியமே இல்லைங்க. கண்டிப்பாக ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் நாது ஆகும். ஏன்னா அவங்களுடைய ஒர்க்கை பொறுத்து அந்த நெசவு பண்ணி முடிக்கிறதுக்கு ஆகுங்க. நிறைய பேர் கேட்குறது என்னென்னா, இந்த ஒரு கலர் பிடிக்குது அப்படின்னா ஏன் நீங்கள் நிறையா மேக் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்குறீங்க. மேக்ஸிமம் கைத்தறியை பொறுத்த வரைக்கும், அது பியூர் சில்கை பொறுத்த வரைக்கும் ஒரு கலரில் ரெண்டு சாரீ தாங்க. நாங்கள் அடுத்தடுத்து அப்படியே கலர்ஸ் மாற்றிட்டே இருப்போம், அந்த டிசைன்ஸில் கலர்ஸ் மாற்றிட்டே இருப்போம். அப்படியே மாற்றிட்டே இருக்கும்போதும் கூட ஒரு கலரில் ரெண்டு சாரீ தாங்க நம்ம மேக் பண்ணுவோம். ஏதாவது ஆர்டர் கொடுத்தாதான், அதாவது எனக்கு இந்த 10 சாரீ வேணும் இதே டிசைன் இதே கலர், 20 சாரீ வேணும், 30 சாரீ வேணும் அப்படின்னு கொடுக்கும்போது தான் என்ன பண்ணுவோன்னா நம்ம ஆர்டர் எடுத்து பண்ணுவோம். இப்போ நீங்கள் பார்த்தது இதுக்கு முன்னாடி நான் சொன்ன அதே டிசைன் தான், ஆனால் இது ஹாஃப் ஒயிட். இதுக்கு முன்னாடி பார்த்தது பியூர் ஒயிட்டு, இப்போ பார்க்குறது ஹாஃப் ஒயிட். ஸோ அதுவும் வந்து 10 சாரீ வேணும் 20 சாரீ வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் முன்னாடியே பாதி அட்வான்ஸ் பே பண்ண வேண்டியதாக இருக்கும், அண்ட் அதுக்கு டைம் கொடுக்கணும். நான் இப்போ தான் சொன்னேன் ஒரு சாரீ அப்படிங்கும்போது குறைஞ்சபட்சம், ரொம்ப குறைஞ்சபட்சம்ங்கிறது ஒரு நாள் இல்லை ஒன்றரை நாள் அப்படிங்கிறது. அப்போது நீங்களே கால்குலேட் பண்ணிக்கோங்க எவ்வளோ நம்பர் ஆஃப் சாரீ வேணும் அண்ட் அதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் அப்படிங்கிறத. இன்னொன்று, இன்றைக்கி சொல்லிட்டோம் இன்றைக்கி அமௌண்ட்டு பே பண்ணிட்டோம் நாளைக்கு நெசவு பண்ண ஆரம்பிச்சுருவாங்க அப்படின்னு நினைக்க வேண்டாங்க. நீங்கள் என்ன கலர் கேட்குறீங்க அண்ட் அது எவ்வளோ நம்பர் கேட்குறீங்க, அது என்ன பண்ணணும்னா அந்த டிசைன் எடுக்கணும், அதுக்கு வந்து டைக்கு வந்து கொடுக்கணும், த்ரெட்டு வந்து டை கொடுத்து வாங்கணும், வாங்கி அதுக்கப்புறம் நெசவு பண்ணவங்களுக்கு கொடுத்து அதுக்கப்புறம் அவங்க பண்ணுறதுக்கு கண்டிப்பாக அதுக்கே கொஞ்சம் டைம் எடுக்கும். எல்லா சாரியுமே உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிச்சிட்டேன், எல்லா சாரியுமே இந்த சில்க் மாஸ் சர்டிஃபிகேஷனோட தாங்க உங்களுக்கு வரும். தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.